An array of pointers is a collection of addresses. செட் ஆஃப் அட்ரஸஸ கலெக்ட் பண்ணி ஒரு அரேல எழுதுறோம் அப்படின்னா அதுதான் அரே ஆஃப் பாயிண்டர். அந்த அரேயே ஒரு பாயிண்டர் அரேயா இருக்கணும். The addresses in an array of pointers could be, ஒரு அரே ஆஃப் பாயிண்டர்ஸ்ல இருக்கிற அந்த செட் ஆஃப் அட்ரஸஸ் ஐசோலேட்டட் வேரியபிள்ஸோட அட்ரஸா இருக்கலாம். சப்போஸ் செப்பரேட் வேரியபிள்ஸ் இருக்குன்னா அந்த வேரியபிள்ஸோட அட்ரஸ கலெக்ட் பண்ணி ஒரு அரேல கொண்டு ஸ்டோர் பண்ணலாம். இல்ல ஒரு அரேயோட எலமெண்ட்ஸ் கண்டினியூஸா இருக்கும், அந்த கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணி அந்த அட்ரஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு அரேலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். பட் இங்க ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆல் த பாயிண்டர்ஸ் இன் அன் அரே மஸ்ட் பி ஆஃப் த சேம் டைப். ஒரு அரே இருக்கு, அந்த அரேல நம்ம செட் ஆஃப் அட்ரஸஸ் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுல யூஸ் பண்ணிருக்கிற எல்லா பாயிண்டருமே சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்ப பாத்தீங்கன்னா நான் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி அதுல 10, 20, 30 அப்படிங்கிற வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதான் ஏபிசி. மூணுமே நான் இப்போ இண்டீஜர் டைப்ல எடுத்திருக்கேன். அப்போ ஒரே லைன்ல கமா கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மூணு அட்ரஸையும் நான் ரெஃபர் பண்றேன். அதுக்கு ஆம்பர்சன் சிம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஏ, கமா அட்ரஸ் ஆஃப் பி, கமா அட்ரஸ் ஆஃப் சி. ஸோ மூணு அட்ரஸை நான் இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கேன். மூணுமே இண்டீஜர் டேட்டா டைப் தான். இந்த மூணு வேல்யூஸையும் நான் இப்போ ஒரு அரேல கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். அதோட நேம் நான் இப்போ அரே அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு சைஸ்ல 3 கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அரே ஆஃப் 3ல நான் மூணு அட்ரஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அட்ரஸ் ஆஃப் ஏ, கமா அட்ரஸ் ஆஃப் பி, கமா அட்ரஸ் ஆஃப் சி. நான் ஸ்கொயர் கர்லி பிரேசிஸ்ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அரே ஆஃப் 0ங்கிற பொசிஷன்ல அட்ரஸ் ஆஃப் ஏ ஸ்டோர் ஆயிருக்கும். அரே ஆஃப் 1ங்கிற பொசிஷன்ல அட்ரஸ் ஆஃப் பி ஸ்டோர் ஆயிருக்கும். அரே ஆஃப் 2ங்கிற பொசிஷன்ல அட்ரஸ் ஆஃப் சி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ மூணு டிஃப்ரெண்ட் அட்ரஸை எடுத்து ஒரு அரேல கொண்டு போய் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அரே வந்து ஒரு பாயிண்டர் அரேயா இருக்கணும். ஸோ அதை டிக்ளேர் பண்ணுற இடத்துல நேம்க்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ இண்டீஜரில் ஸ்டார்னு கொடுத்து அரேன்னு கொடுத்துருக்கேன்னா அது ஒரு அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேம் டேட்டா டைப்பில் இருக்கிற பாயிண்டர்ஸை எடுத்து இந்த அரேல கொண்டு போய் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். இங்கே ஏபிசின்னு மூணு இண்டிஜர் வேரியபிள் இருக்கு. அதில் 10, 20, 30ங்கிற வேல்யூஸை நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 4000, 4400, 5400னு ரேண்டமாக எடுத்திருக்கேன். இந்த மூணு அட்ரஸையும் எடுத்து நான் இப்போ ஒரு அரையில கொண்டு போய் அசைன் பண்ணுறேன். அந்த அரையோட நேமே அரே தான். ஸோ அரே ஆஃப் 0ல ஏயோட அட்ரஸ் இருக்கு 4000, தென் அரே ஆஃப் 1ல பியோட அட்ரஸ் இருக்கு 4400, அரே ஆஃப் 2ல சியோட அட்ரஸ் இருக்கு 5400. இப்போ மூணு அட்ரஸ் எடுத்து ஒரு அரே வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுதான் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். பட் எல்லா அட்ரஸ்மே சேம் டைப்பாக தான் இருக்கணும். இண்டீஜர்னா ஏபிசி மூணுமே இண்டீஜர் டைப்பாக தான் இருக்கணும். இதுதான் ஒரு கண்டிஷன்.